வணக்கம். ஒருத்தரோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஜென்ஸுக்கு தனியாக இருக்கும், லேடிஸ்க்கு தனியாக இருக்கும். ஏன் இதை பற்றி நம்ம இவ்வளோ டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா, வந்து அவங்களோட ஹார்ட் ரிஸ்க்கு, டயபெட்டிஸ் ரிஸ்க் எல்லாம் வந்து வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜென்ஸ் எடுத்துட்டோம்னா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா வந்து 37 இருக்கணும், லேடிஸ்க்கு வந்து 31.5 கீழே இருக்கணும். இந்த ஒவ்வொருத்தரையும் மெஷர் பண்ணாதவங்க அவங்க பேண்ட் வாங்குறாங்க, அவங்களோட ஹிப் சைஸை வந்து பார்க்குறாங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களோட சைஸ் ஆஃப் த பேண்ட் வந்து லேடிஸ்க்கு 32 மேலே வாங்குறீங்க, ஜென்ஸ் வந்து 40 மேலே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்படணும். எப்படி நீங்கள் அதை குறைக்கலாம் அப்படின்னா, வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் எடுக்கலாம், கலோரிஸ் வந்து கம்மியாக எடுக்கலாம், அப்டமினல் கிரன்சஸ் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தொப்பையோட சைஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தடவை நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறப்போ உங்களோட பிபி, வெயிட், ஹைட்டு செக் பண்ணுறப்ப உங்களோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு.